டாக்கீஸ் பொதுவாக விஜய் ரசிகர்கள் நினைக்கிறாங்கக்கா, வி டாக்கீஸ் வந்து எந்தவுமே விஜயை பற்றி அகேன்ஸ்டாக நாங்கள் பேசுகிறோம், விமர்சனம் பண்ணுறோம், கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. தளபதி விஜய் சரி, தலை அஜித் சரி, இல்லை மற்ற எல்லா நடிகர்களும் சரி, எல்லாம் பொதுவாக தான் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். நல்ல படம் நல்ல படம் சொல்கிறோம், சரி இல்லைனாக்கா சுமாரான படம்னு நாங்கள் சொல்கிறோம். வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வல்கராக இருக்குது சில கமெண்ட்ஸில், நாங்கள் சொல்லவே முடியாது. அது ஏன், மேபி உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஃபேனட்டிக்காக இருக்காங்க சில பேர். மற்ற ரசிகர்களும் நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் நான் திருப்பி சொல்கிறேன், வி டாக்கீஸ் வந்து எல்லா நடிகர்களும் சம்மந்தம் தான், எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் விமர்சனம் பண்ணுறோம். நல்லா நல்லா சொல்கிறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம். பெருமாள் ரசிகர் விஜய் ரசிகர்கள்லாம் பண்ணுறாங்கன்னா வார்த்தைகள் வந்து ரொம்ப வல்கராக சொல்கிறாங்க. அதாவது உங்கள் பாஷையில் சொல்கிறேன், கழுவி கழுவி ஊதுறது, ஃபினாலிஸ் தான் கழுவுணும் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நான் பயந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, விஜய் இருக்க தலைவர் விஜய் இது பிடிக்காது ஆக்சுவலாக. நீங்கள் உங்கள் ரசிகர் இந்த மாதிரி பேசுகிறாங்களே ரொம்ப வருத்தப்படுறாரு ஆக்சுவலாக. ஆக்சுவலாக ஏன்னா இப்படிலாம் ரசிகர்கள் இப்படி பேசுகிறாங்க, ஒரு தரமான ஒரு விமர்சனம் இருக்கட்டுமே, நாங்கள் ஒரு விமர்சனம் பண்ணால் அது தகுந்த மாதிரி நீங்கள் பேசலாம். அதனால் நம்ம தரம் தாழ்ந்த வார்த்தைகள், என்ன ஆபாசமான வார்த்தைகளை வச்சு கமெண்ட் பண்ணுறதோ என்ன, அதெல்லாம் நீங்கள் வந்து எங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி இருந்துட்டு நீங்கள் தாழ்ந்து போயிடாதீங்க, அது விஜய்க்கே பிடிக்காது. ஆக மொத்தத்தில் வீட் ஆஃபீஸ் வந்து எல்லா படங்களுக்குமே பொதுவான விமர்சனம்லாம் பண்ணுறோம். அதனால் உங்கள் விமர்சனங்களை ரொம்ப நாகரிகமாக சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீட் ஆஃபீஸ் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.